இணைந்திருப்பது ஆதவன் வானொலி மலை கொன்றுக்கும் உரியடி நிகழ்ச்சியோடு. உரியடி நிகழ்ச்சியிலே ஒரு 6-7 நிமிடத்துக்கு முதல்ல ஒரு பாடல் ஒன்றை உங்களுக்காக ஒளிபரப்பியிருந்தது. அது வந்து சந்தனம் காயாது என்று ஆரம்பிக்கிற பாடல். அந்த பாடலை எழுதியவர் கவிஞர் சேரன் அவர்கள். அவர் ஒரு விரிவுரையாளர், அது மாத்திரமில்லாமல் சமூக செயற்பாட்டாளரும் இருக்கிறார். பல்வேறு பரிமாணங்களை கொண்டவர். ஒரு நவீன ஓவியராக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார். அது மாத்திரமில்லாமல் 70களிலிருந்து இன்று வரைக்கும் தன்னுடைய கவிதையால் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கவியாற்றல் உள்ளவர். அவரை கவியரசன் என்ற பெயரால் நிறைய பேருக்கு அறிந்திருப்பீர்கள். அது மாத்திரமில்லாமல் அவருடைய புத்தகங்கள், நூல்கள் வந்து உலகளாவிய ரீதியிலே பல்வேறு மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்டு பல்வேறு மக்களையும் பல்வேறு சமூகத்தினரையும் சென்றடைந்திருக்கின்றன. இப்போது அவரது நூலொன்று இன்னும் ஒரு மொழியிலே வெளிவர இருக்கிறது. வருகிற 19ஆம் தேதி இந்த நூலுடைய வெளியீடானது நடைபெற இருக்கிறது. அது தொடர்பாக சில விஷயங்களை அவரோடு இணைந்து கொண்டு நாங்கள் சில விஷயங்களை அவரிடமிருந்து பெற்றுக்கொள்ளவிருக்கிறோம். இப்பொழுது எங்களோடு அழைப்பிலே இருக்கிறார் கனடாவிலிருந்து கவிஞர் சேரன் அவர்கள், உருத்திரமூர்த்தி சேரன் அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். நலமா இருக்கிறீங்களா? காலை வழியிலே 10:37 நினைக்கிறேன். அந்த நேரத்தில் உங்களை காலை வழியிலே உங்களை பிடித்திருக்கிறோம். இன்று அந்த புதிய நூல், அது ஏற்கனவே உங்களுடைய கவிதைகள் வெளிவந்த கவிதைகளாக இருக்கின்றன இந்த நூலில் இடம் பெறப்போகிற கவிதைகள், அல்லது புதிதாக நீங்கள் இந்த நூலுக்காக சிறப்பாக ஆக்கிய கவிதைகளாக இருக்கின்றன? தொடர்ச்சியாக எழுதி கொண்டு இருக்கின்ற ஒரு கவிஞர் முறையில இந்த டச்சு மொழியில என்னுடைய கவிதைகளை பவானி மொழிபெயர்த்திருக்கிறார். இந்த மொழிபெயர்ப்பில் என்னுடைய பழைய கவிதைகளும் இதுவரைக்கும் தமிழில் வெளிவராத புதிய கவிதைகளும் கூட அடங்குகின்றன. இது ஒரு தெரிந்தெடுக்கப்பட்ட கவிதைகளுடைய தொகுப்பு. அவர் தன்னை கவர்ந்தவற்றையும் டச்சு மொழியில் இயல்பாக மொழிபெயர்க்கப்படுவதற்கு வாய்ப்பாக இருந்த கவிதைகளையும் அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார் என்று கருதுகிறேன். என்னுடைய புதிய கவிதைகள் பல இந்த தொகுதியில் இருக்கின்றன. இது ஒரு இருமொழி பதிப்பு என்பது ஒரு பக்கம் தமிழில் இருக்கும், அதற்கு எதிர்ப்பக்கத்தில் டச்சு மொழியில் அந்த மொழிபெயர்ப்பு இருக்கும். இது ஒரு இருமொழி பதிப்பு. இது தமிழ் மக்களும் வாங்கி படிக்கலாம், டச்சு மக்களும் வாங்கி படிக்கலாம். இந்த கவிதையின் பெயர் தமிழில் எனக்கு தெரிகிறது, கடலின் கதை என்ற புத்தகத்தின் நூல் பெயர் இருக்கிறது இல்லையா? இருக்கிறது. வருகிற 19ஆம் தேதி சனிக்கிழமை இந்த நூலானது வெளியிடப்பட இருக்கிறது. இதிலே நேரடியாக இந்த நிகழ்விலே நீங்களும் கலந்து கொள்ள இருக்கிறீர்கள் சொல்லி அறிந்திருந்தோம். நீங்கள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் இந்த கவிதைகளை படிக்க, இந்த கவிதை நூலை மொழிபெயர்த்த பவானி தம்பிராஜா அவர்கள் டச்சு மொழியிலும் இன்னும் சிலரும் அதை கவிதையை படிக்க இருப்பதாக தெரிகிறது. இந்த கவிதைகளுடைய தொகுப்பு பற்றி பேசுகிற போது, ஏற்கனவே உங்களுடைய கவிதைகள் 70களிலிருந்து நீங்கள் ஆரம்பித்த கவிதைகள், பொதுவாக உங்களுடைய கவிதைகளை நாங்கள் படிக்கிற போது நமக்கு பாடங்களாக சில கவிதைகளை படித்து வந்திருக்கிறோம். இலங்கையினுடைய, ஈழத்தினுடைய, தமிழருடைய வரலாற்று பாரம்பரியம், அவருடைய போராட்ட வரலாறு, சமூக விழுமியங்கள், இவையெல்லாம் உள்ளடக்கியதாக உங்களுடைய கவிதைகள் அமைந்திருக்கின்றன. இந்த கவிதைகளிலே சிலருடைய தாக்கங்களை நீங்கள் உள்வாங்கியதாக நீங்கள் கூட சில இடங்களிலே குறிப்பிட்டிருக்கிறீர்கள். அதுபோல் உங்களுடைய தந்தையார் அவர்கள் மகாகவி உருத்திரமூர்த்தி அவர்களுடைய கவிதைகளுடைய தாக்கங்கள் உங்களுடைய கவிதைகளிலே வந்திருக்கின்றனவா? கவிதை மிகச்சிறிய வயதிலே கவிதை எழுத துவங்குகிற பொழுது எங்களுடைய அப்பா மகாவியனுடைய கவிதைகள் அவற்றை பாடமாக்கியது, மரணம் செய்தது. பல்வேறு கவிதை நிகழ்வுகளிலும் கவிதை அரங்குகளிலும் அவற்றை நிகழ்த்தி காட்டிய அந்த அனுபவத்துக்கூடாக அந்த அவருடைய கவிதைகளில் இருக்கக்கூடிய அந்த ஒத்திசை துணிப்பு, அந்த இசைக்கோர்வை போன்ற சொற்களை மிக இலகுவாக எளிதாக பயன்படுத்துகிற முறை போன்றவை, அந்த இயல்புகள் என்னுடைய ஆரம்பகால கவிதைகளில் இருந்தன. ஆனால் பின்னர் காலம் செல்ல 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 அத்தகைய பாதிப்பில் இருந்து மீண்டு எனக்கென்று ஒரு புது வகையான மொழியையும் புது வகையான நடையையும் புது வகையான படிமங்களையும் நான் கண்டடைத்து விட்டேன். இது எனக்கு மட்டுமல்ல, உண்மையில் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா எழுத்தாளர்களுக்கும் நடக்கின்ற ஒரு வழிமுறைதான். அவர்கள் எழுத துவங்குகிற பொழுது அவர்களுக்கு ஆதர்சமாக அல்லது அவர்களை பாதித்த அல்லது அவர்களை பெரிய சலனத்துக்கும் அதிர்ச்சிக்கும் உட்படுத்திய பல எழுத்தாளர்கள் இருப்பார்கள். அதன் மூலம் அவர்கள் அந்த துறைக்கு வந்து எழுத துவங்கினாலும் பிறகு மெல்ல மெல்ல தங்களுடைய அனுபவமும்
சொல்லாட்சியும் கற்பனையும் படிமமும் சிந்தனையும் விரிவடைகிற பொழுது அவர்கள் வேறு வேறு பாதைகளுக்கு போய்விட்டு விட்டார். அந்த அத்தகைய ஒரு போக்குத்தான் எனக்கும் நடந்தது. ஆனால் மிகப்பெரிய எழுத்தாளர்கள் தங்களுடைய ஆதர்சங்களை பற்றி, தங்களை பாதித்தவர்களை பற்றி வெளிப்படையாக பேச மாட்டார்கள். ஆமாம் ஆமாம், அதை பார்த்துருக்கோம். அதான் நான் வெளிப்படையாக உங்களுடைய கருத்துக்களை கேட்டபடியாக தான் அந்த விஷயத்தை நான் உங்களோட பகிர்ந்துட்டேன். இப்போ உங்களுடைய நூல்கள், கடந்த கால நூல்கள், உங்களுடைய தொகுப்புகள் எல்லாம் எடுத்து பார்க்குற போது, இந்த இரண்டாவது சூரியோதயம், யாழ்ப்பாண நூலக எரிப்பு பற்றிய அந்த புத்தகமானது, அதுபோல யமன், கானல் வரி, அதுபோல எலும்புக்கூடுகளின் ஊர்வலம், இதுபோல எரிந்து கொண்டிருக்கும் நேரம், நீ இப்பொழுது இறங்குமாறு, இப்படி பல புத்தகங்கள் அந்த வரிசையிலே. இப்போது நீங்கள் வெளியிடப் போகிற இந்த நூலானது எப்படியான கவிதைகளை ஒரு தொகுப்பாக கொண்டதாக இருக்கிறது? பொதுவாக ஒவ்வொரு காலகட்டத்திலே நீங்கள் எழுதிய கவிதைகளுடைய அந்த தொகுப்பு இருக்கும். அதுபோல் அந்த விடுதலை போராட்ட வரலாறு போன்றவை உள்ளடக்கப்பட்டிருக்கும், மக்களுடைய பிரச்சனைகள் உள்ளடக்கப்பட்டிருக்கும், இந்திய ஆக்கிரமிப்பு படை இலங்கையில் இருந்தபோது ஏற்பட்ட அந்த வடுக்கள், காயங்கள், அங்கே நடந்த விஷயங்கள் எல்லாம் உள்ளடக்கப்பட்டிருக்கும். இப்பொழுது நீங்கள் இந்த கடலின் கதை, இந்த நூல் நெதர்லாந்தில் வெளியிடப்பட்டிருக்கப்பட இருக்கின்ற இந்த நூலிலே எப்படியான கவிதைகளை தொகுத்திருக்கீர்கள்? எத்தனை கவிதைகள் இருக்கின்றன இந்த நூலில்? நான் எழுதிய பல வகைப்பட்ட கவிதைகளும் தேர்ந்தெடுத்து சேர்க்கப்பட்டிருக்கின்றன. அந்த கவிதையில் எங்களுடைய அரசியல் பிரச்சனைகளை பேசுகின்ற கவிதைகளில் இருந்து 1909 மே மாதம் இனப்படுகொலை பற்றிய கவிதைகள் உட்பட வேறு பல கவிதைகள் இந்த தொகுதியில் இருக்கின்றன. இவை என்னுடைய அகம் சார்ந்தவை. அகம் சார்ந்தவை என்று சொன்னால் என்னுடைய தனிப்பட்ட அனுபவங்கள், காதல் சார்ந்த கவிதைகளும் இருக்கின்றன, தீவிரமான அரசியலை பேசுகின்ற கவிதைகளும் இருக்கின்றன, என்னுடைய புலம்பெயர் வாழ்க்கையை பற்றி பேசுகின்ற கவிதைகளும் இருக்கின்றன. அவற்றை தொகுத்துத்தான் கடலின் கதை என்று பவானி அவர்கள் மொழிபெயர்த்திருக்கிறார். கடல் என்பது உண்மையில் தமிழ் மக்களுக்கு, தமிழ் மக்களுடைய அடையாளத்துக்கும், தமிழ் மக்களுடைய மரபு மரபுரிமைக்கு மிக முக்கியமானது. எல்லா மக்களும், நாடுகளையும் தேசங்களையும் தங்களுக்கு வைத்திருக்கிற மக்கள், அவர்கள் இந்த நிலம், டெரிட்டரி, நிலத்தில் இருந்துதான் தங்களுடைய அடையாளத்தையும் சிந்தனையையும் துவங்குவார்கள், கற்பனை. நாங்கள் நிலத்தில இருந்து கடலை பார்க்கறது வேற, கடலில் இருந்து நிலத்தை பார்க்கறது வேற. எங்களுடைய பழைய தமிழ் மரபை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால், கடல் எங்களுக்கு ஒரு மிக முக்கியமான பொருள். கடலுக்கு ஒரு வரலாறு இருக்கிறது. அந்த கடலுக்கு இருக்கக்கூடிய வரலாறு தமிழ் மக்களுடைய அடையாளத்தோடையும் வரலாறோடையும் பின்னிப்பிணைந்தது. மிக மிக பழைய காலத்தில இருந்தே கடலோடிகள், கடலோடி வணிகம், திரைக்கடல் ஓடுதல், கடலை கடந்து போதல் போன்றவை இந்த தமிழர்களுடைய ஒரு மிக முக்கியமான வணிக வியாபார அடையாளமாக இருந்திருக்கிறது. உங்களுக்கு தெரியும், சீன காலத்தில இருந்து, ரோம காலத்தில இருந்து ஏராளமான அந்த இப்ப தமிழ்நாட்டையும் எடுத்தீங்களும் சரி, இலங்கையினுடைய வடக்கு கிழக்கார எங்களுடைய பிரதேசம் எடுத்தீங்களும் சரி, கடல் எங்களுக்கு மிக முக்கியமான ஒரு விடயம். அப்ப அந்த கடலை அடிப்படையாக வச்சுதான் எங்களுடைய வணிகமும், எங்களுடைய தேசமும், எங்களுடைய சிந்தனைகளும் கற்பனைகளும் வரலாறும் மூண்டிருக்கிறது. நாங்கள் கடந்த பல காலங்கள், பல தசாப்தங்களாக இந்த கடலினுடைய முக்கியத்துவத்தை, எங்களுடைய அடையாளமும் எங்களுடைய மட மரபும் தொடர்பாக எங்களுடைய கடலுடைய முக்கியத்துவத்தை நாங்கள் மறந்து விட்டோம். என்னுடைய கவிதைகளுடைய அடிநாதமாக இருந்தால் பார்த்தீங்கன்னா, பல சந்தர்ப்பங்கள் இந்த கடலுடைய முக்கியத்துவம், கடலுடைய வரலாறு, கடலுடைய ரகசியங்கள் பற்றி பேசப்படுகின்றன. அந்த காரணத்தால தான் இந்த அதை முன்னிலைப்படுத்தி அதுக்கு ஒரு முக்கியத்துவத்தை திருப்பியும் கவனத்தை ஈர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நூலுக்கு பவானி நாங்கள் கடலின் கதை என்ற அந்த பெயரை வைத்திருக்கின்றோம். என்னுடைய இன்னொரு தொகுதி இருக்கு, அதுக்கு பேர் மீண்டும் கடலுக்கு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், காடாக்கு வருவதற்கு முன்னுக்கு வந்த கவிதை தொகுதி பேர் மீண்டும் கடலுக்கு. என்னுடைய கவிதைகளிலே ஏராளமான கவிதைகள் கடலை பற்றி பேசுவதுதான் இருக்கின்றன. கடலுக்கும் எங்களுக்கும் ஒரு தவிர்க்க முடியாத, பிரிக்கப்பட முடியாத ஒரு இறுக்கமான அடையாள பிணைப்பு இருக்கிறது. அதனை நாங்கள் கண்டுகொள்ள வேண்டும். அது உங்களுக்கு தெரியும் என்ன, நாங்கள் எவ்வளவு கடல்கோள் கூட எங்களுக்கு முக்கியமானது. நீங்க இப்ப அதே இவர்கள் நாங்கள் அந்த தமிழை விட்டு போட்டு இப்ப சுனாமி என்று சொல்றோம், கடல்கோள் தான் அதுக்கு ஒரு உண்மையான பொருத்தமான தமிழ், பழைய தமிழ். இருந்தால் நிறைய கடல்கோள்கள் எங்களுடைய நிலங்களை அந்த காலத்துல அழிச்சிருக்கின்றன. அப்ப இந்த மாதிரியான ஒரு கடலுடைய வரலாற்றை நோக்கி நாங்கள் போகணும் என்றுதான் இந்த இருக்கக்கூடிய ஒரு உள்ளடங்கி இருக்கின்ற அர்த்தம்.
இதுதான் வந்து மாவும் ஒரு சின்ன ஒரு கேள்வி கேட்க முடியும் என்றால், நீங்கள் பிறந்த இடம் வந்து அளவட்டி. அளவட்டி என்பது கடல் பரப்பு, எந்த சுற்றி பார்த்தாலும் கடல் பரப்பு அந்த இடத்துக்குள்ளே வராது. ஆனால் எப்படி இந்த கடலோடு உங்களுக்கு நெருக்கமானது தனிப்பட்ட ரீதியில்? அளவட்டியில் இப்போ எங்கட வீட்டிலிருந்து நாங்கள் சைக்கிளில் ஒரு 10-15 நிமிஷம் போனால் எங்களுக்கு கீரமேள கடல். நாங்கள் உகந்தாலும் நானும் என்னுடைய நண்பர்களும் இள வயதில் கடற்கரைக்கு தான் போகும், அங்கே போயிருந்தான் கடைக்கிறது. அங்கே அந்த அளவட்டிலேருந்து சுடலைக்குள்ளலாம் நேராக போகலாம். போனோம்னா நாங்கள் ஒரு கீரமேலைக்கு போயிடுவோம். கீரமேலை அந்த சம்மா அங்கால சேர்ந்தாங்களும் அந்தந்த எல்லா கடற்கரையோரங்களும் அது உண்டு அந்த இது. பிறகு நாங்கள் மட்டக்களப்பில் நாங்கள் அப்பாவோட அப்பா இடமாற்றம் பெற்று மட்டக்களப்பில் இருக்கிற பொழுது ஒரு வாவிக்கரையில் தான் இருந்தோம் நாங்கள். கடலோடையான அந்த நெருக்கம் இந்த எங்களுக்கு ஆறுகளும் மலைகளும் இல்லை நாங்கள் வளர்ந்த இடங்கள். என்ன எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு முக்கியமான இயற்கையினுடைய ஒரு பிரம்மாண்டமான அழகும் ஆராதிப்பும் வந்து அது கடல் தான். எங்களுக்கு யாழ்ப்பாணத்துல பிறந்த வளர்ந்தோம், மலை கிடையாது, ஆறு கிடையாது. மாரி காலத்துல உள்ள வாய்க்கால் ஆறு மாதிரி ஒரு பாசாங்குகரம், ஆனா அதை ஆறுனு நாங்கள் சொல்ல முடியாது. அப்ப பட்சியே இல்லாத இடத்துல எங்களுக்கு நீலம் தான் ஆராதனைக்குரிய ஒரு 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 நிறமாக போயிட்டு கடலு கூட. இப்போ நண்பர்களை பற்றி சொல்லியிருந்தீங்க, நண்பர்களை பொறுத்தவரையில் அடுத்த கட்டம் நீங்கள் பல்கலைக்கழகத்தில் படித்த போது 80களில் அந்த தேசிய விடுதலை போராட்டம் அந்த காலத்தில் எழுச்சி பெற்று கொண்டிருந்தது. உங்களுடைய கவிதைகள் அடங்கிய கவிதா நிகழ்வுகள் யாழ் பல்கலைக்கழக மாணவர்களால், உங்களுடைய நண்பர்களால், உங்களோட சக மாணவர்களால் வடக்கிலே பல இடங்களில் நூற்றுக்கணக்கான மேடைகளை அது அரங்கேற்றி இருந்தது. அந்த அனுபவம் பற்றி இப்பொழுதும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? எனக்கு நிறைய ஆழமாக நினைவிருக்கிறது. அது அந்த காலகட்டம் என்னுடைய வாழ்க்கையிலேயும் ஒரு மிக முக்கியமான காலகட்டம். தமிழ் மக்களுடைய எங்களுடைய இள விடுதலை போராட்டத்தினுடைய எழுச்சி தொடர்பாகவும் அது ஒரு மிக முக்கியமான காலகட்டம். கவிதைகளையும் இலக்கியத்தை பொறுத்தவரையிலும் கூட அது ஒரு முக்கியமான காலகட்டம் தான். இந்த அரசியல் கவிதைகள் அரசியல் இலக்கியமும் தங்களுடைய அந்த அழகியலையும் ஆழத்தையும் விளக்காமல் அரசியலை பேணி அரசியலை தீவிரமாக பேணி எழுதிய இலக்கியம் உருவான காலகட்டம் அது. வளமையா மற்ற இடங்களை மற்ற நாடுகள் மற்ற சந்தர்ப்பங்களை பார்த்தீங்கன்னா பெருமளவுக்கு அரசியல் முன்னுக்கு வருகிற பொழுது அந்த இலக்கியத்தினுடைய ஆழம், அழகு, அதனுடைய நயம் எல்லாம் விளந்து போய் வெறும் ஒரு வெறும் அரசியல் கோஷமாக இலக்கியம் மாறிவிடுகிற ஒரு அபாயம் தான் எல்லா இடங்களிலும் இருந்தது. ஆனால் இலத்து தமிழ் இலக்கியத்தில் பொறுத்தவரை 80களில் அந்த ஒரு மிக முக்கியமான மாற்றம் வந்தது. அது ஒரு நாங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விடயம். இரண்டாவது என்னவென்றால், இந்த 80களில் இந்த நாங்கள் இந்த எங்களுடைய மண் சுமந்தமேனியர் நாடகம் அதோடு இணைந்து வந்த அந்த கவிதா நிகழ்வு, அது பல்வேறுபட்ட மக்கள், அதுக்கு பிறகு நாங்கள் போட்ட இந்த வீதி நாடகங்கள், கவிதையும் பாட்டும் சேர்ந்து ஒரு கவிதா நிகழ்வு நாங்கள் எதிர்பார்த்ததுக்கு மிக மிக அதிகமாகவே சாதாரணமான மக்களை சென்றடைந்திருக்கிறது. அது வந்து கவிதையின் இந்த நல்ல கவிதைக்கும் தீவிரமான அரசியலுக்கும் ஆழமான கவிதைக்கும் பொதுமக்களுக்கும் இடையிலே ஒரு வெற்றிடம் அல்லது ஒரு ஒரு இடைவெளி இருக்கும் என்ற அந்த அந்த ஒரு பரவலான எண்ணத்தை கொஞ்சம் மாற்றி அமைத்திருக்கிறது. அது எப்படி என்று சொன்னாலும், ஒரு நல்ல கவிதை என்றாலும் அதை அவற்றை நிகழ்த்துவதன் மூலம் அதனை ஒழுங்காக பரவலாக நிகழ்த்துவதன் மூலம் அந்த கவிதையினுடைய தாற்பயத்தையும் கவிதையின் தகுந்த உணர்ச்சியையும் சாதாரணமான மக்களுக்கும் எடுத்துச் செல்லலாம் என்ற ஒரு ஒரு அனுபவத்தை எங்களுக்கு அது தந்தது. அதன் விளைவு என்னன்னு சொன்னால், இப்ப இந்த அந்த கவிதைகள் அந்த கவிதையின் பல வரிகள் இந்த ஸ்லோகங்களாகவும் சுவரொட்டிகளாகவும் அதில் எல்லாம் ஒட்டப்பட எழுதப்பட்ட அல்லது சுவரட்டிகளாக ஒட்டப்பட்ட நிலைமையெல்லாம் நடந்திருக்கு. அப்போ அது எங்களுக்கு ஒரு புதிய அனுபவமாகவும் எங்களுடைய சிந்தனையையும் கவிதை தொடர்பான அந்த அணுகுமுறையை மாற்றுவதாக அமைந்தது. இப்பொழுதும் கூட இந்த பல்வேறு மொழிகளில் என்னுடைய நூல்கள் வெளிவந்திருக்கின்றன. 15 மொழிகளில் என்னுடைய கவிதைகள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றன. இந்த உலக இலக்கிய விழாக்களுக்காக நான் பல்வேறு நாடுகளுக்கு சென்றிருக்கின்றேன். சிங்கப்பூர்ல இருந்து, ஸ்வீடன்ல இருந்து, பல்வேறு நாடுகள். அண்மையில் கேரளாவில் நடந்த இலக்கிய விழாவில் இருந்தேன். அங்கெல்லாம் போர் இடங்கள் எல்லாத்திலையும் வந்து இப்ப ஆங்கிலத்திலையும் ஆங்கிலத்தில வாசிச்சாலும் தமிழிலையும் கவிதையை நிகழ்த்துறது, கவிதா நிகழ்வு மாதிரி நிகழ்த்துகின்றதை நான் செய்து வருகிறேன். அது இசை இருக்காது, ஆனால் கவிதை மனப்பாடமா இருக்கிறபடியால் ஒரு பெரிய கவிதையை மிக ஒரு நாடகத்தன்மையோடு ஒரு தனி ஒரு ஆளாக மேடையில் நின்று அந்த கவிதையை நிகழ்த்துது. அப்படி நிகழ்த்துற பொழுது அந்த மொழி புரியாவிட்டாலும்
அந்த கவிதையினுடைய அந்த கவிதை தருகின்ற இப்போ நிகழ்த்துகிற பொழுது வருகின்ற அந்த உணர்வும் தாக்கமும் மொழி தெரியாதவர்களுமே மிக மிக பயங்கரமாக தான் இருந்திருக்கு. அவற்றை பிறகு நான் தமிழ நிகழ்த்த முதல் ஆங்கிலத்தில் நிகழ்த்தினப்பட அதே கவிதையை நான் தமிழை நிகழ்த்துவேன். இப்படி நிகழ்த்துற பொழுது பல்வேறுபட்ட ஒரு அற்புதமான அனுபவங்கள் எல்லாம் கிடைத்திருக்கு. ஒரு முறை சிங்கப்பூர் இலக்கிய விழாவில் இந்த எங்களுடைய போராட்டம் பற்றி ஒரு கவிதையை, இந்த அழிவுகளை பற்றி ஒரு கவிதையை நிகழ்த்திய பொழுது, பிறகு முடிந்து வந்தால் பிறகு ஒரு 90 வயதான ஒரு ஒரு வியட்நாமிய பெண்ணும் அவருடைய பிள்ளைகளும் வந்து என்ன கைப்பிடிச்சு கொண்டு அவர்கள் அழுதார்கள். தாங்கள் இதே மாதிரி அனுபவங்கள் எல்லாம் நாங்களும் பட்டிருக்கிறோம், எங்களுக்கு நல்ல வடிவம் அதெல்லாம் தெரியுதுன்னு சொல்லி அந்த மாதிரி தொடர்ச்சி அழுது கொண்டிருந்தார். அந்த சொல்லிதான் இருக்கு. இப்படி பல்வேறு வகையான அந்த அனுபவங்கள் பலஸ்தீனத்தில் நிகழ்த்துற பொழுதும் அங்கு கவிதைக்கு அங்கு பொதுவாகவே கவிதைகளுக்கான வரவேற்பு அதிகம். ஆனால் மிக மிக உங்கத்தை இருக்கத்தக்க அதே நேரம் எங்களுக்கான அந்த உணர்வு தோழமையை தரக்கூடிய வகையில இந்த இந்த கவிதை தொடர்பான அந்த கவிதை கூடாக அவற்றை பார்க்க முடிந்திருக்கிறது. நீங்கள் இந்த மொழி பற்றி சொன்ன போது என்றால் தமிழிலே இருக்கக்கூடிய படைப்புகள் ஏராளமாக இருக்கின்றன, அவை மற்ற மொழிகளில் போகிற போதுதான் மற்ற மக்களுக்கும் அந்த விஷயங்கள் உள்ளே இருக்கக்கூடிய உள்ளடக்கங்கள் மட்டுமல்லாமல் தமிழ் மொழியுடைய அந்த அழகான அந்த அதனுடைய அர்த்தமும் அதனுடைய ஆற்றலும் புரிய வரும். என்றால் உங்களுடைய பழைய கவிதை ஒன்று இருக்கிறது நினைக்கிறேன், நாள் என்ற ஒரு கவிதை, அதிலே நீங்கள் சொல்லியிருந்தீர்கள், எனது புரிதல் நிகழாதென்று உனக்கு தெரிந்து உனது மொழியில் உரத்து சொல்கிறாய், எனக்கு எனது மொழியில் தான் பேச இயலும், உனக்கு கோபம் வருகிறது, நான் என்ன செய்யன்னு சொல்லி கேட்டிருப்பீர்கள். அதுவே அந்த மொழியில வந்து உங்களுக்கான அந்த ஆர்வம் அது மாத்திரமில்லாமல் ஒரு அதுல மிகுந்த பற்றி இருந்திருக்கு, இல்லையா, இறுக்கம் இருந்திருக்கு தமிழ் மொழியோடு உங்களுக்கு. தமிழ் இப்ப என்னுடைய மொழி தமிழ் தான். நான் தமிழில் தான் கவிதைகளை எழுதுகிறேன். இப்ப நாடகங்களை ஆங்கிலத்தில் எழுதுகிறேன், ஆய்வு கட்டுரைகளை ஆங்கிலத்தில் எழுதுகிறேன். அது வேறு துறை, அது வேறு தளம். ஆனால் கவிதைகள் ஆக்கி இலக்கியம் என்று வருகிற பொழுது நான் தமிழில் மட்டும்தான் எழுதுகிறேன். அதற்கான ஒரு காரணம் அந்த மொழி மீது எனக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆழமான காதல் ஈடுபாடு என்பது மட்டுமல்ல, எங்களுடைய என்னுடைய இலக்கிய பங்களிப்பு என்னுடைய மொழிக்காக நடைபெற வேண்டும். அப்ப அந்த இலக்கியத்துக்கு ஒரு கனதியான உலகளாவிய ரீதியான ஒரு மதிப்பு வருகிற பொழுது அது என்னுடைய மொழிக்கும் வரும். நிச்சயம் அதை இப்ப காலம் வெளிநாடுகளை புலம்பெயர்ந்து இருந்தாலும் மிக எளிதாக ஆங்கில மொழிக்கு மாறி இருக்கலாம். ஆங்கில மொழியில் மாறி ஆங்கில மொழியில் எழுதினால் வரவேற்பும் வாய்ப்புகளும் சிறப்பும் இன்னும் அதிகமாக வருவதன் நடைமுறை. ஆனால் அத்தகைய ஒரு வழிமுறைக்கு நான் போக விரும்பவில்லை. இந்த கவிதைக்கு தமிழ் ஒரு அற்புதமான ஊடகம். அது அந்த கவிதை வந்து மாற்றமடைந்த காலப்பகுதி, அதாவது நவீன மரபு என்பது அதுக்குள்ளே மரபுக்குள்ளே நவீன மரபு என்பது நுழைய ஆரம்பித்த காலகட்டத்திலே நீங்கள் கவிதை துறையிலே அந்த நேரத்திலே உங்களுடைய வேகமான வளர்ச்சி இருந்து கொண்டிருந்தது. ஆனாலும் நீங்கள் தொடர்ச்சியாக அந்த மரபோடு இறுக்கமாக இருந்தீர்கள். ஆனால் உங்களுடைய ஓவிய பாணி எடுத்துக்கொண்டால் அது நவீன பாணியாக இருக்கிறது. இந்த முரண்பாடு ஒரு நல்ல ரசனைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, நவீன ஓவியம் மரபு கவிதை? இப்ப இந்த எனக்கு ஒரே நேரத்திலேயே கவிதை, ஓவியம், சங்கீதம், திரைப்படம் போன்ற எல்லா வகையான நுண்கலைகள் எல்லாவற்றிலும் எனக்கு மிகுந்த ஈடுபாடு இருந்தது. ஆனால் எல்லாவற்றையும் சமாந்தரமாக ஆழமாக தொடர்ச்சியாக வளர்த்து எடுத்துக்கொண்டு செல்ல எனக்கு முடியவில்லை. ஓவியத்தில் நிறைய ஈடுபாடு இருந்தது. ஆனால் ஓவியத்தை நான் எனக்கு முறையாக படிக்கிற சந்தர்ப்பமோ அல்லது அவற்றை தொடர்ச்சியாக ஓவியங்கள் செய்வதற்கான வாய்ப்பு எனக்கு இல்லாதபடியால் ஓவியத்தை இதை ரசிப்பதோடு நிறுத்திவிட்டேன். அப்ப என்னுடைய முழு இலக்கிய கலை பங்களிப்பும் நாடகங்களும் கவிதைகளும் தான் இருக்கிறது. இரண்டாவதாக நீங்க கேட்ட கேள்வி என்ன, இப்ப இந்த எங்களுடைய கவிதைகள் மரபு சார்ந்தவை அல்ல. அவை 80களிலேயே வந்து அது மரபுக்கு வழியால்தான் அவை வந்திருக்குது. ஆனால் மற்றது என்னை பொறுத்தவரை கவிதையினுடைய பெயர் கவிதை தான். அது இப்ப நவீன கவிதை, புது கவிதை, அந்த கவிதை என்றுதான் விமர்சகர்களும் கவிதையை பற்றி இடையராது உரையாடுபவர்களும் தங்களுடைய வசதிக்காக வைக்கிற பெயர்கள் தான் அது. மாற்றங்கள் நடந்துன்னு அந்த இருக்கும். ஆனா என்ன நீங்க பாக்கலாம்னு சொன்னால், இப்ப இந்த தமிழகத்துல
பாரதிக்கு பிறகு கவிதை எப்படி மாறி இருக்கு, அது புது கவிதை என்று சொல்லப்படுகிற அந்த பிச்சம்பூர்த்தி அவர்களால வேற வகையா போயிருக்கு. ஆனா ஈழத்துல வந்து வேற வகையான ஒரு வளர்ச்சி போக்குகள் வந்திருக்கு. நிச்சயமா அந்த ரெண்டு வளர்ச்சி போக்குகளும் கவிதை துறை சார்ந்து கவிதைகள் சார்ந்து வித்தியாசமானவை, எங்களுக்கு வேற மரபு இருக்குது. ஆனாலும் இப்ப இந்த ஒரு கவிதை சில சந்தர்ப்பங்கள்ல சில வகையான பாடுபவர்களை பற்றி எழுதுகிற பொழுது ஒரு ஒரு ஒத்திசை அல்லது கவிதைக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஓசை சார்ந்த அமைதி தேவைப்படுகிறது. சில பொருட்களை சில பாடுபொருட்களை பற்றி எழுதுகிற பொழுது எங்களுக்கு அது அந்த ஒத்திசையும் ஓசை சீர்மையும் அவற்றுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் ஒரு வசனத்தினுடைய ஒரு வலிப்பு, வசனத்தினுடைய வலிமை, வசனத்தினுடைய பாணி, ஒரு நேரடியான கலைக்கிற மாதிரியான பாணிக்கு போக வேண்டியிருக்கிறது. அப்ப என்ன வடிவம் என்ன தன்மையிலே ஒரு கவிதை முழுமையப்படுகிறது என்பது அந்த சந்தர்ப்பத்தை எழுத பாடுபொருளை பொறுத்தும் அந்த நேரத்துல கவிஞருடைய மனநிலை சிந்தனைகளை பொறுத்தும் மாறுபடுகிறது. இப்ப நீங்க பார்க்கிற என்னுடைய எல்லா தொகுதியிலையும் பல்வேறு சில கவிதைகள் அப்படி பாடமாக்கி நாங்கள் நிகழ்த்தக்கூடியதாக இருக்கும். சில கவிதைகள் மௌன வாசிப்புக்கு தான் நீங்கள் மௌன வாசி கூறியதா இருக்கும். சில கவிதைகள்ல வந்து ரெண்டும் மாறி மாறி தொடர்ந்து வரும். அப்ப இந்த இப்படி பார்க்கிற பொழுது நான் என்ன கருதுகிறேன் என்றால் இப்ப என்னுடைய கவிதைகளுக்கான ஒரு ஒரு சிறப்பான தனித்துவமான ஒரு ஒரு வடிவமும் ஒரு ஓசை ஒழுங்கும் தொனிப்பும் ஒரு தனித்துவமான அலசியலை நான் உருவாக்கி இருப்பேன் என்று நான் கருதுகிறேன். அப்ப இது நிச்சயமாக மரபுக்குள்ளையும் வராது. முற்றுமுழுதாக மரபை ஒழித்துவிட்டு முற்றுமுழுதாக வசன கவிதையை எழுதுகிற அந்த மரபுக்குள்ளையும் வராது. இது எல்லாத்துக்கும் எல்லாவற்றுக்கும் அங்கே எல்லாவற்றையும் தாண்டி வேறு வேறு இடங்களில் அது நிற்கிறது. ஏன்னா அது உங்களுடைய கவிதைகளை பார்க்குறோம், நீங்கள் சொன்ன போல பல்வேறு தளங்கள், அதில் குறிப்பாக அந்த கோபுர கலசமும் பனைமர உச்சியம் என்ற ஒரு கவிதை நான் படித்தபோது அது மேலேயே இன்று வரைக்கும் வேதனையை தரக்கூடிய ஒரு சம்பவமாகவே இருக்கிறது. இன்று வரைக்கும் பல இடங்களில் தொடர்ந்து கொண்டும் இருக்கிறது. இந்த அடக்குமுறைகள், சாதி பிரிவினைகள் போன்றவையெல்லாம், ஆலய கதவுகள் எவருக்காவது மூடுமையானால் கோபுர கலசங்கள் சிதறி நொறுங்குக என்று சொல்லி உங்களுடைய கோபம் ஒரு இளைஞராக நினைக்கிற அப்போ உங்களுக்கு ஒரு 14-18 வயசு இருந்திருக்கும். அந்த விஷயம் நீங்கள் கவிதைகளும் அது நீங்கள் ஞாபகம் இருக்குது எனக்கு. இதை நீங்க சொல்லியிருக்க ஒரு ஒரு சம்பவம் நினைக்கு வருது. இப்ப நாங்கள் முதலாவது ஆண்டு மாணவர்களாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இருந்தபோது ஹைதரியில இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிரான ஒரு ஒரு கலவரம் வந்து இந்த உயர்சாதி மக்கள் என்று அழைக்கப்படுபவர்கள் அவர்களுடைய வயல்கள் எல்லாத்தையும் கோயிலாம் குளித்து நடந்தது 1979 அந்த கைதை நீங்க சொன்ன கவிதை அதை பெரியதான் ஹைதரியன் தான் போட்டிருக்காங்க 1979. அப்ப அந்த இடத்துல போய் அந்த பல்கலைக்கழக மாணவர்களை நூற்றுக்கணக்கானவர்களை நாங்கள் சேர்ந்து போய் அந்த அவர்களுக்கு உதவி செய்து திருப்பி எல்லாம் செய்து போட்டு நாங்கள் அடுத்தடுத்த நாள் ஒரு பெரிய ஊர்வலம் ஒன்றை யாழ்ப்பாணத்தை நடத்தினாங்க. சாதி அமைப்புக்கு எதிராகவும் சாதி ஒழிய வண்ணி ஒன்று பெரிய பெரிய ஊர்வலம் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் 1979 நடத்தினார்கள். அந்த ஊர்வலத்தையொட்டி ஒரு சின்ன சின்ன பிரச்சனமும் வெளியிட்டாங்க. அதுல ஏன் சாதி ஒழிக்கணும், என்னென்ன நடைமுறை சாத்தியமானது, அன்றாட வாழ்க்கையில நாங்கள் செய்யற என்னென்ன நடவடிக்கைகள் சாதியை தூக்கி பிடிக்கிறது, அதை லிஸ்ட் பண்ணி போட்டு அதை எப்படி ஒழிக்கணும். அந்த சின்ன பிரச்சனம் 3 கையெழுத்து விட்டு விட்டுனாங்க. நானும் பிறகு அந்த நேரம் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவரவைக்கு பொறுப்பா இருந்த செல்வின் மரியாமலை செல்வினும் மற்றது இந்த இப்போ ஆய்வாளர் என்று நாங்கள் கொண்டாடுகின்ற 3 திருநாவுக்கர் எங்களோட 3 அப்ப அந்த ஊரத்துல போய்கொண்டிருக்கிற பொழுது இந்த கைதடி இந்த கவிதையை வந்து போஸ்டராக இருந்தது அவற்றுத்தான் சுலுகங்களாகவும் நிறைய மாணவர்கள் சொல்லி கொண்டு வந்தாங்க கோபுரக்கர. அப்ப எனக்கு பக்கத்துல மெல்லமா நடந்து வந்து ஒரு 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 பண்பான ஒரு பண்பான ஒரு ஒரு முதியவர் என்று சொல்ல வேணும் அப்படின்னா தம்பி நான் உங்களுடைய அப்பான நண்பர் நான் எனக்கு பேர் செல்லத்துறை நான் தான் வீரேஸ்வரி பத்திரிகை இந்த இங்கே ரிப்போர்ட்டர் எனக்கு உண்மை தெரியாது உங்களுடைய அப்பாவை நல்லா தெரியும் இந்த கவிதை நீங்க தான் எழுதினு சொல்றீங்க ஆனால் ஐயோ இந்த கோபுர கலசம் உடைய வேண்டாம் என்றதை கொண்டு நீங்கள் சொல்ல வேண்டாம் அப்படி எழுத வேண்டாம் அந்த அதோட கொஞ்சம் பயங்கரமான குறியீடாக கிடக்கு எப்படியும் நாங்கள் கோவில அவமதிக்க கூடாது தானே நீங்க அந்த 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 வரியை மட்டும் நீங்கள் மாத்துங்கோ கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு சொன்னேன். அப்ப நான் சொன்னேன்
நிறைய பேர்த்த உணர்வுகளே வந்து அது புண்படுத்தும் எனக்கு தெரியும். இந்த புனிதங்கள் வச்சிருக்கிறத வந்து அதை நாங்கள் உடைக்கிற பொழுது அது மிகப்பல பேருடைய நம்பிக்கையிலே வாழ்பவர்களை நாங்கள் செய்யும் பொழுது அவர்களுக்கு பெரிய சோகம் மனக்கவலை கோபம் எல்லாம் வரல. எனக்கு தெரியும், அஞ்சும் நீங்கள் சொல்றது சரி, எனக்கு விளங்கு. அந்த இந்த மாதிரியான ஆக்கள் மனம் புண்படும். ஆனால் இதை விட மோசமான நடைமுறைகள் தானே இப்ப இங்க நடக்குது. அதை பார்த்து இந்த மாதிரி உங்களுக்கோ மற்றவர்களுக்கோ மனம் புண்படையில தானே. அதை சுட்டி காட்டுறதுக்காகத்தான் இந்த மாதிரியான சில விஷயங்களே அதிர்ச்சியாக எழுத வேண்டி இருக்குது. அதே வரி ஒன்று காமில்லையன்னு சொன்னேன். அவர் அப்படி அவரது ஏற்றுக்கும் நேரம் இல்லையோ தெரியாது. அவர் ஒரு நல்ல நல்ல ரிப்போர்ட்டர், நல்ல மேனேஜர். அதுக்கு பிறகு ஒன்று ரெண்டு தினம் நான் சந்திச்சிருக்கோம் சில்லத்துறை. இப்ப இதுதான் அந்த சிக்கல். இப்ப நாங்கள் சில சில முக்கியமான எங்களுக்கு கண்ணுக்கு முன்னால் நடக்கிற ஏராளமான அநியாயங்கள் எங்களுக்கு தெரியாது என்று நாங்களும் அதுல எங்களுக்கும் அதில் பங்கு இருக்கு. எங்களுக்கு அதில் பங்கு இருக்கும்போது நாங்கள் அதை பற்றி பேச மாட்டோம். நிச்சயமா. இப்ப இந்த ஒரு உங்களுடைய கவிதைகளை வாசிக்கிற போது நாங்க ஒரு எங்களுக்கு அந்த அளவுக்கு அனுபவம். இந்த கவிதையை எழுதும் போது நாங்கள் பிறந்திருக்க மாட்டோம். அப்ப அந்த கவிதைகளை வந்து வாசிக்கிற போதுதான் இப்படியெல்லாம் நடந்திருக்கிறது வரலாறு என்பது அந்த கவிதைகளோட எங்களுக்கு மிக எளிமையாக புரிகிறது. அதான் முக்கியமான விஷயம். உங்களுடைய கவிதைகளை நாங்கள் பார்க்கிற போது மிக கடினமான வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்துவது மிக குறைவாக இருக்கிறது. சாதாரண மக்களுக்கும் ஒரு கவிதை என்று தெரியாமல் வாசிக்கக்கூடியவர்களுக்கும் அந்த கவிதையை ஓரளவுக்காவது அந்த சாராம்சத்தை புரிந்து கொள்ள, அதில் இருக்கக்கூடிய நயத்தை புரிய முடிகிறோ தெரியவில்லை, ஆனால் சாராம்சத்தை நிச்சயமாக ஒவ்வொருவரும் புரியக்கூடிய அது சாத்தியம். அதை நாங்கள் மேடையில் நிகழ்த்துற பொழுது அது இன்னும் தீவிரமாகவும் ஆழமாகவும் அது சாத்தியப்படும். நிச்சயமா. உங்களுடைய கவிதைகளை என்ன இவையில் சொல்லுங்க சொல்ல வந்தார் சொல்லுங்க. அப்ப இந்த மாதிரியான கவிதைகள் மௌன வாசிப்புக்கு மட்டுமல்ல, அவை மேடையில் நிகழ்த்தப்படக்கூடியவை. பல்வேறுபட்ட மக்களுக்கு முன்னால போயும் நீங்கள் அதை நிகழ்த்தலாம். உங்களுக்கு அது பாரம்பரியம் சொன்னால் அது மிக தாக்கமாக அது பரவும். அந்த அப்படியான ஒரு மரபுதான் இந்த அரபு மொழியில பலஸ்தீன மக்கள்கிட்டையும் சிரிய கவிஞர்கள்ட்டையும் ரஷ்யாவில ரஷ்ய மொழி எழுந்த கவிஞர்கள் நீங்க அந்த கவிஞர்கள் கவிதை வாசிக்க இப்ப ரஷ்யாவில எல்லாம் உஷினின்ஸ்கி அவரெல்லாம் கவிதை வாசிக்க போனால் ஆயிரக்கணக்கான சனந்தான் கேட்பாரு. நீங்க பலஸ்தீன போனீங்கன்னா இப்ப மஹ்மூத் தர்வீஷ் கவிதை வாசிக்க வராருன்னு சொன்னால் ஒரு 5000-10000 பேர் போவார். சில நேரங்களில் மைதானங்கள்ல அதை ஒழுங்குபடுத்த வேண்டியிருக்கும். ஏன்னா அந்த கவிதையை வாசித்து நிகழ்த்தி கேட்கறதுக்கான மரபும் அதில் இருக்கும். எங்களுக்கும் அந்த அப்படியான ஒரு இதுதான் என்பதில் நாங்கள் மெல்ல மெல்ல வளர்த்து கொண்டு வந்தது. அது பல்வேறு காரணங்களால வந்து அது இந்த அரசியல் காரணங்களாலும் நாட்டின் காரணங்களாலும் அது தன்னுடைய தர்க்கரீதியான முடிவுக்காக உயர முடியவில்லை. ஆனால் அதுக்கான எல்லா வகையான வாய்ப்புகளும் அந்த தாக்கங்களும் அனுபவங்களும் எங்கள்கிட்ட இருக்குது. நிச்சயமா. உங்களுடைய கவிதைகளை உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்றதோட உங்களோட கவிதைகளை மற்ற மொழிகளிலே மற்ற மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கிற மொழிபெயர்ப்பாளருக்கும் நிச்சயமாக நாங்கள் எங்களுடைய ஆத்மார்த்தமான நன்றிகளை சொல்ல வேண்டும். ஏன்னா நம்முடைய அந்த வரலாறு என்பது மற்றவர்களுக்கு போய் சேருவதற்கான படைப்புகளாகவே. ஏன்னா நாங்கள் விஸ்லவா சிம்போஸ்கா அவருடைய கவிதையெல்லாம் தமிழிலே படிக்கிற போது அவருடைய வழி நமக்கு தெரிகிறது, அவருடைய ஆற்றல் தெரிகிறது, அந்த மக்களுடைய கலாச்சாரம் புரிகிறது. அதுபோல நம்முடைய அவர்களுடைய ஆற்றலும் அவருடைய வரலாறும் அவருடைய கட்டமைப்புகளும் அவருடைய போராட்ட வரலாறும் மக்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட அடக்கு முறைகளும் அது மாத்திரமல்ல அவருடைய காதல் உணர்ச்சிகளாக இருக்கட்டும், தமிழர்களுடைய காம உணர்ச்சிகளாக இருக்கட்டும், அவையும் மற்ற மக்களிடம் போய் சேர்கிற இந்த அழகான அழகிகளை செய்து வரும் உங்களுக்கு நாங்கள் நிச்சயமாக தமிழர் என்ற ரீதியிலே ஒரு வாசிப்பவர்களாக உங்களுடைய கவிதைகளை வாசிப்பவர்களாக நிச்சயமாக நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டும். அதுபோல இந்த நெதர்லாந்தில் நடைபெற இருக்கின்ற இந்த கடலின் கதை இந்த கவிதை நிகழ்வு கவிதா நிகழ்வு மிகப்பெரிய ஒரு வெற்றியை அளிக்கவும், அதுபோல இந்த புத்தகம் மற்றைய டச்சு மொழியிலே போக போகிறது அது அந்த மக்களை சிறப்பாக சென்றடையும். ஆதோன் வானொலி சார்பிலும் எங்களுடைய வாழ்த்துக்களை எங்களுடைய நேரல் சார்பிலும் தெரிவித்துக் கொள்கிறோம். இவ்வளவு நேரம் நம்மோடு இணைந்து கொண்டு நீண்ட நேரம் பேச நினைத்தோம், ஆனால் தொடர்பு முதலே கிடைக்கவில்லை, அதனால் கொஞ்சம் குறுகிய நேரமாகிவிட்டது. கவிஞர் சேரன் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். அதுபோல இன்னும் நிறைய பேச வேண்டும் உங்களோடு, ஏதாவது சந்தர்ப்பம் கிடைக்கிற போது நிச்சயமாக நாங்கள் உங்களோட பேசுவதற்கு விரும்புகிறோம். அதுக்கான வாய்ப்பு நாங்கள் தொடர்ந்து பேசலாம். நீங்கள் உங்களுடைய வானொலியில இந்த இவ்வளவு நேரம் ஒதுக்கி கவிதைகளை பற்றியும் இந்த நூல் மொழிகளை பற்றியும் அறிமுகம் செய்தமைக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. நன்றி நன்றி. இணைந்துணவைக்கு மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் நிச்சயமா சந்திப்போம். நன்றி. அது எங்களோடு இணைந்திருந்தார் பேராசிரியர் கவிஞர் சேரன் அவர்கள். அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகள். கனடாவிலிருந்து அவரை நாங்கள் நேரடியாக இணைத்துக் கொண்டிருந்தோம்.